இந்த எக்ஸெல் ஃபார்மேட்டை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து PDF-ஆ கன்வெர்ட் பண்ண போறோம் சோ அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் PDF-ஆ கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன அப்படினா உங்களுக்கு ஃபைல் மெனு போங்க ஃபைல் மெனு போயிடு அதுல சேவ் அஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ இந்த சேவ் அஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா சேவ் அஸ் டைப் அப்படினு சொல்லிட்டு அந்த டயலாக் பாக்ஸ் நியூவா ஓபன் ஆகும் அந்த நியூவா ஓபன் ஆகிறதுக்கு எந்த ஃபைல் லொகேஷன்ல நம்ம வந்து சேவ் பண்ண போறோமோ அந்த ஃபைல் லொகேஷன் நம்ம எடுத்துக்கலாம் சோ அதுல சேவ் அஸ் டைப் அப்படினு சொல்லிட்டு வரும் சோ அங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா PDF அப்படி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேவ் கொடுத்துட்டீங்கனா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு PDF ல இந்த ஃபைல் ஆனது சேவ் ஆகிடும் சரிங்களா சோ இது ஒரு வகையான வழி சோ இது பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு சோ இது ஆல்ரெடி ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு சரிங்களா சோ அதுக்கு அடுத்த வழி என்ன அப்படினா ஃபைல்ல போயிடு சேவ் அண்ட் செண்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படினா கிரியேட் PDF அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா இங்க உங்களுக்கு கேக்கும் கிரியேட் PDF ஃபார் XPS ஃபைல் அப்படினு சொல்லிட்டு சோ அத நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் வந்து அந்த டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும் சோ எந்த ஃபார்மட் நீங்க பண்ண போறீங்களோ அந்த ஃபார்மட் வந்து உங்களுக்கு PDF-ஆ வந்து ஃபைல் வந்து கன்வெர்ட் ஆகும் சோ இது ஒரு இன்னொரு வகையான வழி சோ இன்னொன்னு வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா வந்து நம்ம மெயிலுக்கு எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணுவோம் சோ எப்படி சென்ட் பண்ணுவோம் அப்படினா இமெயில் அட்டாச்மென்ட் வந்து PDF-ஆ வந்து சென்ட் பண்ணுவோம் சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா சேம் ஆப்ஷன் சேவ் அண்ட் செண்ட் னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ நம்ம அங்க என்ன பண்ணலாம் அப்படினா சோ இங்க நீங்க வந்து பார்க்கலாம் சோ யூசிங் சென்ட் யூசிங் இமெயில் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல சோ இங்க வந்து சென்ட் அஸ் அட்டாச்மென்ட் அப்படிங்கறப்ப சென்ட் அஸ் PDF னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா PDF-ஆ கன்வெர்ட் ஆகி அந்த மெயில் பாடியில போயிடு அட்டாச் ஆயிடும் சரிங்களா சோ இது ஒரு வகையான வழி இன்னொரு வழியான வழி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோ ஃபைல்ல போயிடு நம்ம இந்த எவ்வளவு விஷயங்கள் நம்ம எல்லாமே வந்து நம்ம பண்ணோம் சோ இந்த 3 டைப் ஆஃப் வந்து PDF-ஆ கன்வெர்ட் பண்றதுக்கான வழிகள் இருக்கு சோ இத தவிர நம்மளோட குவிக் மெனு இருக்கு இல்லையா சோ இந்த கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படினா இன்னொரு வழி இருக்கு சோ இதல போயிடு இங்க கிளிக் பண்ணீங்கனா ஒரு டவுனரா இருக்கும் இங்க கிளிக் பண்ணீங்கனா மோர் கமெண்ட்ஸ் சோ அந்த மோர் கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல வந்து ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கீழ அப்படியே டிராக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் என்ன அப்படிን பார்த்தோம் அப்படினா சோ நீங்க வந்து பார்க்கலாம் PDF சோ பப்ளிஷர்ஸ் PDF ஃபார் XPS சோ அத நீங்க கிளிக் பண்ணிட்டு ஆட் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷார்ட் ஐகான் வந்து உங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு வந்துரும் சோ இது நீங்க डायरेक्टली கிளிக் பண்ணா கூட வந்து உங்களுக்கு PDF-ஆ ஃபைல் ஆனது கன்வெர்ட் ஆயிடும் சோ இதுதான் வந்து நான்கு வகையான வழிகள் வந்து ஒரு PDF ஃபைலை வந்து கிரியேட் பண்றதுக்கான விஷயங்கள் ஓகேங்களா சோ இது இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படினா கமெண்ட் பட்டன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த எக்சர்சைஸ்க்கு நான் எடுத்துக்கிட்ட வெர்ஷன் எக்செல் வெர்ஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எக்செல் 2010 வந்து நான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா சோ थैंक यू फॉर வாட்சிங் அவர் சேனல் ஹேவ் எ நைஸ் டே